இப்ப ராம கண்டிப்பா வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாரு. அப்படிதான் சொல்லி ரவியை கூட்டிட்டு போயிருக்காரு. ராம வந்து இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாருனா ரவி தான் என்ன கொல்ல வந்தான்னு ராம் வாயாலேயே சொல்ல வச்சிடணும். அப்பதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். கொலை பண்ண முயற்சின்னு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லணும். சீதா உள்ள இருக்கிற மாதிரி ரவியும் உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு அவங்கள ஆட்டி வச்சு சொத்தை ஃபுல்லா எழுதி வாங்கிடுவேன். மிஸ்டர் ராம், இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர், இப்ப வலி கொஞ்சம் விட்டுருச்சு. எல்லாம் சரியா போயிடும் மிஸ்டர் ராம், நான் மறுபடியும் வந்து உங்களை பாக்குறேன். ஓகே, டேக் கேர். ஓகே டாக்டர், பாத்துக்கோங்கம்மா. ராம், இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல வனிதா, வலி நல்லா குறைஞ்சிருச்சு. அப்படியே ரிலாக்ஸா இருங்க ராம். வனிதா, ரவி எங்க? அவர்தான் உங்களை பிடிச்சு மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டார் ராம். போலீஸ் அவரை பிடிச்சு ஜெயில வச்சுட்டாங்க. வனிதா, ரவியை என்ன பிடிச்சு தள்ளி விட்டான்? ஆமா ராம். இல்லையே, நானா தானே கால தவறுதலா மாடிப்படியில வச்சு பேலன்ஸ் தவறி கீழே விழுந்த? அப்படி உங்களை விழ வச்சதே ரவி தான் ராம். ரவியும் நீங்களும் தானே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. உங்களை அண்ணன் கூட பார்க்காம பிடிச்சு கீழ தள்ளி விட்டது உங்க ரவி தான். அப்படியா? ஆமா ராம். எங்க இங்க அம்மா அப்பா யாரும் வரலையா? என்ன வந்து பாக்கலையா? எல்லாரும் வந்தாங்க ராம். வந்து பார்த்துட்டு எங்க கிட்ட கோச்சிட்டு போனவன் தானே. எப்படியோ போகட்டும், நீங்க செத்தாலும் பரவாயில்ல பொழைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்லா திட்டிட்டு போயிட்டாங்க ராம். என்னதான் நம்மளுக்குள்ள சண்டை இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா? அவங்க எல்லாம் உங்களை பெத்தவங்க தானே. எல்லாரும் இப்போ அந்த ரவி பக்கம் மாறிட்டாங்க ராம். அவங்களுக்கு இப்ப ரவி தான் ரொம்ப பெருசா தெரியறாரு. உங்களை அவங்க யாருமே மதிக்கல. இப்ப நீங்க அவங்களுக்கு ஒரு வேண்டாத பொருள் ஆயிட்டீங்க ராம். விடு வனிதா, இந்த உலகமே அப்படிதான். ராம், போலீஸ் வந்து கேட்டா கூட ரவி தான் உங்களை தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லுங்க ராம். ஏன் வனிதா? போலீஸ்ல அப்படிதான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்கிட்ட கூட விசாரிச்சாங்க, நானும் அப்படிதான் சொல்லிருக்கேன் ராம். எதுக்கு வனிதா அப்படி சொன்ன? என்ன அது, போன போதுன்னு விட்டுருக்க வேண்டியதானே? அதை விட்டு பெருசு பண்ணாத. இல்ல ராம், எங்க அண்ணனை கொலை பண்ண மாதிரி பெரிய சதி பண்ணிருக்காங்க ராம். நம்ம ரெண்டு பேரையும் கொலை செய்யறதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த சீதாவோட ஏற்பாடு தான். அப்படியே நடந்திருக்கு? உனக்கு இது நல்லா தெரியுமா? உங்க மேல சத்தியம் ராம், நான் போய் சொல்வேனா? அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா, இனி நானும் அவங்களான்னு பாத்துறேன். மிஸ்டர் ராம், இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்ஸ்பெக்டர், இப்ப கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன். ராம், இப்ப உனக்கு எப்படி பாருக்கு? நல்லா இருக்கு. மிஸ்டர் ராம், உங்களை மாடிப்படியில இருந்து உங்க தம்பி ரவி தான் தள்ளிவிட்டதா வனிதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சு? சொல்லுங்க ராம், என்ன நடந்துச்சுன்னு அப்படியே சொல்லுங்க, இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. வனிதா, கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? இங்க ராம தவிர வேற யாரும் பேசக்கூடாது. சொல்லுங்க ராம், என்ன நடந்துச்சு? ஆ
ராம் சொல்லுங்க என்ன நடந்துச்சு? நான் வெளியில போயிட்டு நோட் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள வந்தேன், அப்போ வனிதா உயிருக்கு பயந்து பதட்டமா பெட்ரூம்ல இருந்து வெளியில ஓடி வந்தா. நான் என்னன்னு கேட்கும்போது அங்க கொலை வெறியோட ரவி அந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தான். அப்போ ரவி கையில ஆயுதம் வச்சிருந்தாரா? இல்ல இன்ஸ்பெக்டர், அப்போ அவன் கையில எதுவுமே இல்ல. என் கழுத்தை புடிச்சு ரவி ஒரு கையால நெரிச்சாரு இன்ஸ்பெக்டர். நான் கேட்கும் போது நீங்க பதில் சொன்னா போதும். ஓகே சொல்லுங்க ராம், அப்புறம் என்னாச்சு? நான் ஏண்டா வனிதாவை இப்படி கொலவெறியோட துரத்துறேன்னு கேட்டேன். வனிதாவை கொலை செய்யணும்னு என்கிட்டயே தைரியமா சொன்னா. நான் அதுக்கு விடமாட்டேன்னு சொன்னேன். பாருங்க இன்ஸ்பெக்டர், சொந்த அண்ணனு கூட பார்க்காம ராம கொலை பண்ணிடுவேன்னு ரவி சொன்னாரு. அவர்தான் சொல்றாருல, நான் உங்களை பேச வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. நீங்க பேசாம இருக்கிறதா இருங்க, இல்ல வெளியே போங்க. சாரி சார், ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டேன். சொல்லுங்க ராம், அப்புறம் என்ன நடந்துச்சு? ரவி என்னையும் வனிதாவையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினான். எனக்கும் ரவிக்கும் சண்டை வந்துருச்சு. ரவி என்னை பலமா அடிச்சிட்டான். என்னை பிடிச்சி மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். நான் மாடியிலிருந்து கீழே உருண்டி விழுந்துட்டேன். அப்போ அதுக்கப்புறம் நான் மயக்கம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்ஸ்பெக்டர், இப்போ ராம் சுயநினைவோட பேசல. சிவனை இப்படி பேச வச்சிருக்கா இந்த வனிதா. ராம் இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டான். உங்க முன்னாடி தானே மேடம் விசாரிக்கிறேன், உங்க முன்னாடி தானே அவர் இப்படி சொல்றாரு. இல்லைங்க இன்ஸ்பெக்டர், ராம்க்கு மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்கு. அவன் ரொம்ப தடுமாறி போயிருக்கான். மெமரி லாஸ்னா அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை மறந்துட்டாரா? இல்ல இல்ல, பழைய நினைவுகளை தானே மறந்திருக்காரு. இந்த வாக்கு மூலத்தை நாங்க எடுத்துக்கலாம் மேடம். நீங்க வேணா ராமிட்ட பேசி பாருங்க. நான் பேசுறேன் இன்ஸ்பெக்டர். ராம் இத பாருப்பா, நல்ல கவனமா யோசிச்சு பேசுப்பா. ரவி உன்னோட தம்பி. நீ வேணா அவனை அடிச்சிருப்ப, அவன் உன்னை அடிக்க மாட்டான்ப்பா. உன்னை அவன் பிடிச்சு தள்ளி இருக்கவும் மாட்டான். என்ன அவன் தான் அடிச்சான், அவன் தான் என்ன பிடிச்சு மாடியில இருந்து தள்ளி விட்டான். ரவிதா உன்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உன்னை போட்டு அடிச்சிருப்பான், உன்னை கீழே தள்ளி விட்டுருப்பான்? ராம், நீ எங்க மேல இருக்கிற கோபத்துல இந்த வனித பேச்சை கேட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல, நான் யார் பேச்சையும் கேட்கல இன்ஸ்பெக்டர். நான் என் சுய நினைவோடு தான் சொல்றேன். என்னை யாரும் இப்படி சொல்ல சொல்லி தூண்டி விடல. இவங்க தான் அபாண்டமா வனிதா மேல பழிய போடுறாங்க. கொடுங்க மிஸ்டர் ராம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ராம், நல்ல யோசிச்சு பார்த்து கையெழுத்து போடு. இது நம்மளோட குடும்ப பிரச்சனை. இன்ஸ்பெக்டர் சார், என்ன மட்டும் அமைதியா இருக்க சொன்னீங்க, இப்ப அவங்க ராம எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்க. ராம மிரட்டி ராமோட வாக்குமூலத்தை மாத்தலான்னு பாக்குறாங்க. வனிதா, அதிகமா பேசாத, என் கோபத்தை அதிகப்படுத்தாத. பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடி எப்படி மிரட்டுறாங்கன்னு. மேடம், இது பொது இடம், இங்க நீங்க இப்படி கோவப்படக்கூடாது. அப்புறம் இதையும் அவங்க புகாரா கொடுப்பாங்க. பாருங்க சார், என்ன கையெழுத்து போட விடாம தடுக்கிறாங்க. நீங்க இப்ப சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லையே. முழுக்க முழுக்க உங்க மனசாட்சி படிதான சொல்லிருக்கீங்க ராம். ஆமா சார். அப்ப நீங்க சைன் பண்ணுங்க. தெய்வம் தந்த வீடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தெய்வம் தந்த வீடு தொடர்கிறது. அப்ப நீங்க சைன் பண்ணுங்க.
ஓகே மிஸ்டர் ராம், உங்களை நாங்கள் மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிடுவோம். அப்போ நீங்களும் வனிதாவும் வரணும். ஓகே இன்ஸ்பெக்டர். சரிங்க சார். ம், ராம், இது உன் மனசாட்சிக்கு சரியா படுதா ராம்? அம்மா, நான் சரியா தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன். தப்பு பண்ணிட்ட ராம், ரவி உன்னோட தம்பி, அவன் மேல அபாண்டமா குற்றம் சொல்லியிருக்க. இல்லப்பா, அவன் நடிக்க வந்தான், என்ன தள்ளி விட்டான், அதான் உண்மை. நீ பொய் சொல்றடா. உன்னை பெத்து வளர்த்தவங்க நாங்க, எங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்னு, எங்களுக்கு நல்லா தெரியும்டா. சத்தியமா ரவி அப்படி பண்ணிருக்க மாட்டாரா? வனிதா பேச்சு கேட்டு ரவி மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவீங்க ராம். பிரியா, இனிமே இவன் கூட நமக்கு பேச்சு வேண்டாம். சிவன, நான் தலை முழுகிட்டேன்னு நினைச்சுக்கிறேன். வாங்க போலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ராம், நான் உங்க கூடவே இருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பிரியா கண்டிப்பா கோயிலுக்கு வருவா. அன்னைக்கு சீதா என்ன அடிச்ச விஷயம் பிரியாவுக்கு தெரியுமா? சீதா சொல்லியிருப்பாளா இல்லையான்னு தெரியலையே. இன்னைக்கு பிரியா மனசுல என்ன இருக்குன்னு பாத்துடணும். ஒருவேளை சீதா அதை சொல்லியிருந்தா அதை எப்படியாவது மாத்தி சொல்லி பிரியாவை சரி பண்ணிடணும். பிரியா வந்துட்டா ட்ராமாவை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஒருத்தன் எரும மாடு மாதிரி ஒத்து ஒத்து பார்த்துட்டு இருக்க, பிரியா கவனிக்கவே மாட்டாளே. இருவர
பிரியா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எதுக்கு மாமா இப்படி கஷ்டப்பட்டு கோயில அங்க பிரதட்சணம் பண்றீங்க? நீ எம்பிஏ பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், கோல்டு மெடல் வாங்கணும். அதுக்குதான் பிரியா இந்த வேண்டுதல்லாம். இந்த அம்மன் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. என்னாலதான் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியல. இந்த அம்மனாவது வந்து உனக்கு உதவி செய்யட்டும் தான் நான் இப்படி அங்க பிரதட்சணம் செய்யறேன். ஏன் மாமா, நீங்க வந்து பாடம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் படிச்சு பாஸ் ஆவேன், கோல்டு மெடல் வாங்குவேன். இங்க படுத்து அங்க பிரதட்சணமா உருண்டீங்கன்னா நான் எப்படி மாமா பாஸ் ஆவேன்? அப்படி சொல்லக்கூடாது பிரியா, தெய்வ குத்தமாயிடும். இப்போ ஸ்விட்ச் பாக்ஸ் ஒரு இடத்துல இருக்கு, பல்ப் இன்னொரு இடத்துல இருக்கு. இங்க ஸ்விட்ச் போட்டா அங்க பல்ப் எரியுது இல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ரகு மாமா நிறைய படிச்சு லூஸ் ஆயிட்டாரு போல இருக்கு. பாத்தியா, கோயில் மணியே அடிச்சிருச்சு. யோ, எனக்கு ஒன்னும் புரியல. சரி, நீங்க எதுக்கு எனக்கு பாடம் சொல்லி தர வரல அது முதல்ல சொல்லுங்க. அது வேண்டாம் பிரியா, சொன்னா உனக்கு மனசு கஷ்டப்படும். தெய்வம் தந்த வீடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தெய்வம் தந்த வீடு தொடர்கிறது. அது வேண்டாம் பிரியா, சொன்னா உனக்கு மனசு கஷ்டப்படும். வேண்டாம், விடு. மாமா, உங்களை யாராவது வர வேணாம்னு சொன்னாங்களா? அதான் வேண்டாம் விடுன்னு சொல்றல்ல. இல்ல, இப்ப நீங்க எனக்கு சொல்லி ஆகணும். யாரு? சீதா தானே எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வர வேணாம்னு சொன்னா? அப்படின்னா சீதா அன்னைக்கு நடந்தது எதையும் பிரியா கிட்ட சொல்லலையா? நல்லதா போச்சு. என்ன மாமா யோசிக்கிறீங்க? என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்? சொல்லுங்க, எனக்கு யாருன்னு தெரிஞ்சு ஆகணும். நீ சொன்னது கரெக்டா பிரியா, சீதா தான் என்னை வர வேண்டாம்னு சொல்லிடுச்சு. நீ படிக்கிறதும் அவங்களோட பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துக்கு வர்றதும் சீதாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பிரியாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்து எம்பிஏ பாஸ் பண்ண வச்சு எனக்கு போட்டியா கொண்டு வர பாக்குறீங்களான்னு சீதா என்னை மிரட்டுச்சு. சீதா இப்ப இருக்கிற வசதிக்கு என்னை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன், அழிச்சிருவேன் இப்படியெல்லாம் சொல்லி மிரட்டுச்சு. இதையும் மீறி நான் வந்தா உனக்கு அந்த சீதாவால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் நான் அந்த பக்கமே வரல. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தியும் உன் படிப்பை பத்தியும் நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்கேன். அதான் மனுஷ சக்தியால முடியாதது தெய்வ சக்தியால நடக்கட்டும்னு தான் இப்படி அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சு அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா நீயும் வந்துட்ட, அம்மனும் மணி அடிச்சு ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு. இங்க பார் பிரியா, நீ பயப்படாத, நீ எம்பிஏ படிச்சு பாஸ் ஆயிடுவேன், கோல்டு மெடலும் வாங்குவேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எனக்காக நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஆனா இப்ப என்னாலதான் படிப்புல கவனமே செலுத்த முடியல, மனசும் சரியில்லை. என்னாச்சு பிரியா, ஏன் உன் மனசு சரியில்லை? என்கிட்ட சொல்லு பிரியா, உனக்காக இந்த அம்மன் முன்னாடி நெருப்பு குழிக்குள்ள கூட இறங்குவேன், தீ வச்சு கூட என்னை கொளுத்திக்குவேன். ஐயோ மாமா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிரச்சனையே வேற. அதான் என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு பிரியா. இப்ப எங்க ராம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ரவி தள்ளி விட்டுதான் நான் கீழே விழுந்தேன்னு சொல்லி ரவி மேல ராம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ ரவிய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ராமும் ரவியும் நல்ல ஒத்துமையான அண்ணன் தம்பிங்களா தான் இருந்தாங்க. இப்ப அதுல பெரிய விரிசல் விழுந்துருச்சு. ஏற்கனவே சீதா போதை மருந்து கடத்தல் கேஸ்ல ஜெயில இருக்கா. இதெல்லாம் எப்ப சரியாகும் தெரியல மாமா, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, உன் ரவி ஜெயில இருந்து வெளியே வரணும், நீ எம்பிஏ படிச்சு பாஸ் ஆகணும், அவ்வளவுதானே? விடு, ரெண்டையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பிரியா, கவலைப்படாத. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். சீதா ரவி ரெண்டு பேரும் ஜெயில, பிரியா வெளியில, நமக்கு இது போதுமே. கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணதுக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு. Thank you.
போச்சு ராம். ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? தலை வலிக்குதா? நான் வேணா தைலம் கொண்டு வந்து தடவி மசாஜ் பண்ணி விட்டுட்டுமா? வேண்டாம் வனிதா, எனக்கு தலைவலி எல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு மனசு சரியில்லை வனிதா. நான் ரவி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது, அது தப்புன்னு தோணுது. ஏன் ராம் அப்படி சொல்றீங்க? உண்மைதானே சொன்னீங்க ராம். இல்ல, ஏதோ என் மனசாட்சிக்கு விரோதமா சொல்லிட்ட மாதிரி தோணுது. இல்ல ராம், உங்களுக்கு அவங்க மேல ரொம்ப பாசம், அதனாலதான் நீங்க அப்படி சொல்றீங்க. என்னதான் இருந்தாலும் ரத்த பாசம் விட்டு போயிடுமா? சார், நான் இங்க நின்னு என் செல்போனை எடுத்து ஒரு குரல் கொடுத்தா போதும், ஒரு லாரி நிறைய ஆள் வந்து இங்க இறங்குவாங்க. எங்க கூப்பிடுங்க பாப்போ, கூப்பிடுங்க. வனிதாவே ஒரு கிரிமினல், அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேச வந்திருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பீங்க? ஆமா, இத்தனை வருஷமா நீங்க எங்க போனீங்க? உங்க அண்ணன் மக தினேஷ் இறந்தப்போ நீங்க எங்க போனீங்க? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது.